Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா திருநெல்வேலி ஸ்பெஷல் சால மீன் அவியல் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தறலாம். புளி கரைசல், வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகாய், வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஜீரகம், பூண்டு, அதோட சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சாலை மீன். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் நான் புளியை கரைச்சி வச்சுருந்த தண்ணியை அதில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சேர்க்குறேன். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். சாலை மீன் இது, ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கூட கொஞ்சமாக வெங்காயம், ஒரு நாலு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் தேங்காயை அரைச்சிடலாம். எடுத்து வச்சுருக்கிற நாலு துண்டு தேங்காய், சின்ன வெங்காயம் ஒரு நாலு, அது கூடவே பூண்டு ஒரு எட்டு ஒம்பது பூண்டுப்பல், கொஞ்சமாக சீரகம், இவ்வளோத்தையும் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ அந்த பேஸ்ட்டை நம்ம மீன் அவியலோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அது கூட ஒரு நாலு பச்சை மிளகாவை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணுறேன். சாலை மீன் செய்யும்போது வெந்தயம் சேர்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம சாலை மீன் அவியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்ணுன்னா இந்த டைமில் நீங்கள் இறக்கிக்கலாம். இல்லை கொஞ்சம் கட்டியாகி சாப்பிடணும்னு சொன்னால் இந்த மாதிரி கட்டியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். அப்புறமா ஒரு பிளேட் எடுத்து அதில் சாதம் வச்சு இந்த மீன் அவியலை வச்சு சாப்பிட்டோம்னா தட்டில் உள்ள சாப்பாடு எல்லாம் காலியாயிரும். அந்த அளவுக்கு இந்த மீன் அவியல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊர் சைடு வந்து இதை வந்து அடிக்கடி செய்வாங்க. இந்த மாதிரி நம்ம மீனை அவிச்சு சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப சத்து. அதுலேயும் சாலை மீன் வந்து ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப நல்லது, நம்ம உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ இது கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.